நல்லா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா வெளியே என்ன நடக்குதுன்னு? ஊரே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு லவ். நீங்க ரெண்டு பேரும் உங்க மதத்துல இருக்க முக்கியமான பொறுப்புல இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி உங்க மதத்துல ரெண்டு பேருக்கும் ஆகாதனாலதான் ஊருக்குள்ள அவ்வளவு பிரச்சனை. நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு சின்ன வயசு மாங்காய் காதல் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு புரி போறதே இல்லை. தலைவலி ஃபுல்லா எங்களுக்கு தான். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? திரும்ப போலானா? திரும்ப நீங்க போனாலும் நீங்க சொல்றது அவங்க வேற யாரும் கேட்க போறதே கிடையாது. நீங்க ரெண்டு பேர் போகலன்னா உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. யாருன்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. எங்கள்ல யாரு சித்தாலும் பரவாயில்ல. மதம் வாசல் வழியா உள்ள வந்தா காதல் ஜன்னல் வழியா வெளியே ஓடும் சொல்லுவாங்க. இவங்க அதுக்கேத்த மாதிரிதான் இருக்காங்க. சிஸ்டர், டைரியை படிச்சு பார்த்தேன். பயங்கர லவ் போல. ஜாஃபரு, நாம இவங்களை இங்கேருந்து கடத்தி ஆகணும். இவங்களை இங்கேருந்து சேஃப் ஆகணும்னு சொன்னேன். ஆ, சேஃப் ஆகணும் சார். போ, நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வா ஜாஃபரு. முதல்ல உங்க ரெண்டு பேரோட அப்பியரன்ஸ் மாத்தணும். நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடலாம் சார். ராமனா சார், ஜாஃபர் வண்டியில ஏத்துங்க. வாடா சார், அவங்களை வண்டியில ஏத்துவா. அவங்க இங்க இல்ல சார். ஆனா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். அப்ப கஸ்டடியில் எடு அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இங்க நீங்க காவல் கிடுங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் யாரும் உள்ள விடாதீங்க. ஓகே, ஜாஃபர் மட்டும் வருவோம். சொன்னது புரிஞ்சதுல சார். வண்டி எடுங்க. அம்மாட்டியும் அண்ணாவும் உன் கஸ்டடியில தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சதா தப்பிக்க வச்சிருக்கீங்க. ஏய், கொஞ்சம் மெதுவா பேசு. அப்பா காதுல விழுந்துற போது அவருக்கெல்லாம் எதுவும் கேட்காது. எதுக்கு ஏன் பரதவ எடுத்தீங்க? அது என்னன்னா, இப்போதைக்கு அவங்க போட்டுக்கு ஏதாவது ட்ரெஸ் வேணும் இல்லம்மா. அது சரி, நீ கன்னியாஸ்திரியை இந்த பரதாக்கு மாத்தலாம் நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்தா இந்த சுடிதார் கொண்டு போய் கொடு. நின்னு போன கல்யாணத்துக்கு வாங்கினது தானே. இந்த ட்ரெஸ் அவளுக்காச்சும் யூஸ் ஆகட்டும். ஆனா இது உன்னோட. கொண்டு போய் கொடுடா, போ. ஜாஃபரு, உனக்கு எது ஆனாலும் அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எதுனாலனா, ரெண்டு மதத்துக்காரங்க ஒன்னா சேர்ந்தா இந்த உலகத்துல நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. வேகமா வாங்க. அக்கறையில் ஹரி அண்ணன் வண்டியோட காத்துட்டு இருப்பாரு. அவர் உங்களை கண்டிப்பா சேஃபான இடத்துக்கு கூட்டு போயிடுவாரு. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. போதா குறைக்கு எஸ்ஐ சார் நம்ம கூட இருக்காருல்ல, நீ இதை வச்சுக்கோ. கிளம்பிட்டா தைரியமா. உலகத்துல இருக்க எல்லா கடவுளும் உங்களுக்கு துணையா இருப்பாங்க. போயிட்டு வாங்க, சீக்கிரம் வா. ஓகே சார்.